So next நாம் பார்க்குடியது வந்து example 7.14 11th business math பார்க்குறோம். 7.14 11th business math the dividend received dividend வந்து குடுத்திருக்கு R 10% ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆஃப்னு வந்ததுன்னா இட் ரெஃபர்ஸ் டு ஃபேஸ் வேல்யூ. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ தட் டிவிடெண்ட் ஃபார்ம்ல என்ன டிவிடெண்ட் ஈக்குவல் டு இங்கே முகமதிப்பு பங்கு வீதம் பங்கு கிடைக்கும் ஈவுத்தொகை. டிவிடெண்ட்டுக்கு என்ன வரும் ஈவுத்தொகை. ஸோ ஈவு தொகை ஸோ டிவிடெண்ட் ஈக்குவல் டு ஃபார்முலா என் இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. இங்கே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தெரியாது, ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கு 25. இப்போ நான் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டவுட் ஆகுனா இந்த இடத்துல ஷேர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 25 அப்படின்னு நினச்சிருவாங்க. பட் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஆஃப்னு இருந்து ருப்பீஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இதை வந்து கவனமாக இப்போ பார்க்கணும். ஸோ இந்த ஷேர்ஸுங்கிறது 25 அர்த்தம் அல்ல. ஏன்னா வேகமாக கொஷின் பார்க்குறப்போ இங்கே 25 ஷேர்ஸ் அப்படின்னு நினச்சிக்குவேன். பட் இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு ருப்பீஸ்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி ஆஃப்னு வந்து இந்த மாதிரி ருப்பீஸ்னு வந்தால் இட் ரெஃபர்ஸ் டு ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூ முக மதிப்பை அது வந்து குறிப்பிடுது. ஸோ ஆர் எவ்வளவு 10/100. பட் இதோட ஆன்சர் வந்து ஈவுத்தொகை எவ்வளோ கொடுத்துருக்கு 2000. ஸோ 2000 ஈக்குவல் டு திஸ் ஒன். ஸோ இதோட ஆன்சர் வந்து 2000 ஆல்ரெடி கொடுத்துருக்கு. அப்போ அதை அப்படியே என்ன பண்ணிக்கலாம் ரெசிப்ரோக்கெலாம் கொண்டு வந்துக்கலாம். இது இங்கே எவ்வளோ டைம் வரும் 4 வருமா, அப்போ 4/10 இது இது கேன்சல் பண்ணினா இந்த இடத்துல என்ன வரும் 800. ஸோ தட் என் ஈக்குவல் டு 800 த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஈக்குவல் டு 800. ரொம்ப ஈஸியான சம் தான். இதுக்கெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் லைனாக வரட்டும் அப்படிங்கிறதுக்காக எந்த சமயமே ஒமிட் பண்ணாமல் இது வந்து போடப்படுது. நிறைய பேர் சொல்லுவீங்க இது வந்து இந்த சம்மெல்லாம் ஏற்கனவே பார்த்த சம் தான், பட் நெக்ஸ்ட் இயர் பார்க்குறப்போ அது வந்து லைனாக வரும். அடுத்தது வந்து இங்கே ஆனுவல் இன்கம் வந்து 3600. இது வந்து செகண்ட் க்வெஸ்சன் 7.15. ஸோ 7.15 ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கு 100. தென் அதே சந்தா ஆர் ஈக்குவல் டு 12%. தென் இன்கம் ஆண்டு வருமானம் டிவிடெண்ட் எல்லாமே ஒன்று தான் ஈக்குவல் டு ருபீஸ் 6600. இங்கே என் ஈக்குவல் டு க்வெஸ்சன் மார்க். ஸோ அதே ஃபார்முலா. ஸோ இன்கம் ஈக்குவல் டு இன்கம் ஆண்டு வருமானம் ஆண்டு வருமானம். ஸோ ஈக்குவல் டு ஃபார்முலா என் இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ இன்ட்டு ரேட் ஆஃப் டிவிடெண்ட். என் தெரியாது, ஃபேஸ் வேல்யூ 100, ரேட் ஆஃப் டிவிடெண்ட் வந்து 12. ஸோ 12/100 தட் இஸ் ஈக்குவல் டு இதோட ஆண்டு வருமானம் எவ்வளோ கொடுத்துருக்கு 3600 இருக்கு இல்லையா, இதை வந்து ஈக்குவல் டு போட்டு இந்த இடத்துல எழுதிக்க. அப்போ என் ஈக்குவல் டு அப்படியே ரெசிப்ரோக்கில் கொண்டு வந்துட்டீங்கன்னா 3600/12 ஈக்குவல் டு 300. Therefore, there are 300 shares to be bought. Thank you.